தேரோட்டியான அதிரதன் மற்றும் ராதையினால் வளர்க்கப்பட்டவன் கர்ணன். பிறப்பால் சத்ரியன். வீரத்துக்கு குறைச்சல் இல்லை, இருந்தாலும் குரு வேண்டுமே. துரோணாச்சாரியார் மறுத்துவிட கிருபாச்சாரியாரிடம் ஒரு நாள் அதிகாலை போகிறான் கர்ணன். மாணவர்களின் திறமையை சோதிக்க வானத்தில் பறக்கும் ஒரு பறவையை குறிபார்த்து வீழ்த்தச் சொல்கிறார் குரு. அர்ஜுனன் ஒரே அம்பில் பறவையை வீழ்த்திவிட்டு தேரேறி போய்விட்டான். இப்போது கர்ணனின் முறை. அம்பை நாணில் பூட்டியாயிற்று. ஒரு கணம் பறவையை வானில் குறிபார்த்தவன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான். மிகச்சிறந்த வில்வீரனான கர்ணன் அப்படி செய்தது குருவுக்கு அதிசயம். காரணம் கேட்கிறார். குருவே, இது மிகவும் அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் ஒரு பறவை விண்ணில் பறக்கிறது என்றால் நிச்சயம் தன் குஞ்சுகளுக்கான உணவை கொண்டு போகிறது என்றுதான் பொருள். இப்போது திறமைக்காக அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன், ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதையாகிவிடும். எனவே நான் கொல்ல மாட்டேன் என்றானாம். கலங்கிப் போன குரு சொன்னாராம், கர்ணா, நீ கற்றது வித்தையல்ல, வேதம் என்று பாராட்டினார். ஒரு நாள் கர்ணன் எண்ணெய் நீராட்டுக்காக தங்கக்கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து தன் உடம்பில் தடவிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு பிச்சைக்காரன் வந்தான். பிக்ஷாம் தேகி. இந்திரவலன் கர்ணனிடம் இரவல் வேண்டி வந்து நின்றான். உடனே தனது இடக்கை பக்கமாக இருந்த தங்கக்கிண்ணத்தை தனது இடக்கையாலேயே எடுத்து இரவலனுக்கு அளித்து விட்டான் கர்ணன். இரவலனும் மகிழ்ச்சியுடன் சென்றான். அப்போது அருகிலிருந்த நண்பன், கர்ணா, இடக்கையால் தானம் தரலாகாது என்று அறநூல் கூறுகின்றதே, நீ செய்தது அறநூலுக்கு எதிரானதல்லவா, வலக்கையால் தானே தானம் செய்தல் வேண்டும் என்று கூறினான். அதற்கு கர்ணன், நண்பரே, அந்த அறநூலை நான் நன்கு படித்தவன், ஆனால் மனித மனம் நிலையானது அல்ல, நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும். இடக்கை அருகே இருக்கும் தங்க கிண்ணத்தை வலக்கையால் எடுக்க சில நொடிகள் ஆகும், ஆனால் இடக்கையில் கொடுத்தேன் என்றான். கொடை தடுமாறி போகலாம், மற்றும் அந்த சில நொடிகளில் மனம் மாறிட வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வளவு உயர்ந்த தங்க கிண்ணத்தை தானம் தர மனம் மறுக்கலாம். அதனால் தான் இடக்கையில் உடனே தானம் செய்தேன் என்று இடக்கையில் தானம் செய்ததற்கு காரணம் கூறினான் கர்ணன். ஒரு நாள் துரியோதனின் அமைச்சர் துரியோதனனிடம், கர்ணன் ஒரு சிறிய நாட்டை தானே ஆள்கிறான், அந்த நாட்டை கொடுத்ததும் நீங்கள்தான், ஆனால் கர்ணனின் புகழ்தான் ஓங்கியிருக்கிறது, இது சரிதானா என்று குதர்க்கமாக கேள்வி கேட்டார். துரியோதனனுக்கு அமைச்சர் கூறுவது சரி என்று தோன்றியது. உடனே அமைச்சரை பார்த்து, நானும் கர்ணன் மாதிரி புகழ் பெற ஏதாவது ஒரு யோசனையை சொல்லுங்கள் என்றான் துரியோதனன். தாங்களும் கர்ணனைப் போல் கொடை கொடுக்க தொடங்கிவிடுங்கள், பின்னர் தங்களுக்கு கொடைவல்லல் என்ற பெயர் கிடைக்கும் என்று கூறினார் அமைச்சர். துரியோதனனும் சரி, அப்படியே செய்கிறேன் என்றான். மறுநாள் துரியோதனனும் கொடை கொடுப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை கேள்விப்பட்டவுடன் கிருஷ்ணன் தள்ளாத முதியவர் வேடத்தில் துரியோதனிடம் வந்து, ஐயா, எனக்கு ஒரு பொருள் தானமாக வேண்டும் என்று கேட்டான். உடனே துரியோதனன், என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த முதியவர், இன்னும் ஒரு மாதம் கழித்து வந்து நான் விரும்பும் பொருளை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். பின்னர் கிருஷ்ணர் வருண பகவானிடம் இன்னும் ஒரு மாதத்திற்கு அடைமழை பெய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினான். ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து அடைமழை பெய்தது. ஒரு மாதம் கழித்து துரியோதனனை சந்தித்த முதியவர் வேட கொடைவல்லலே என மகளின் திருமணத்துக்காக எனக்கு ஒரு வண்டி நிறைய காய்ந்த விறகு வேண்டும் என்று கேட்டான். அதற்கு துரியோதனன், ஒரு மாதமாக மழை பெய்து கொண்டே இருக்கிறது, நாங்களே விறகு இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறோம், விறகு மட்டும் கேட்காதீர், வேறு ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்கள் என்று சினத்துடன் கூறினான். அதற்கு பதிலளித்த கிருஷ்ணன், தாங்கள் எனக்கு கொடுத்த வாக்கு என்னாவது என்று கேட்டான். அதற்கு துரியோதனன்,
வாக்காவது போக்காவது என்று கடிந்து கொண்டான். முதியவர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணன் அங்கிருந்து புறப்பட்டு கர்ணனிடம் சென்று, என் மகளின் திருமணத்தை முன்னிட்டு எனக்கு ஒரு வண்டி நிறைய காய்ந்த விறகு கொடையாக வேண்டும் என்றார். உடனே கர்ணன், நம் அரண்மனையில் நிறைய தூண்களும் உத்திரங்களும் உள்ளன. அவை மழையில் நனையாமல் காய்ந்த நிலையில் உள்ளன. அவற்றை வண்டியில் ஏற்றி அவை நனையாமல் முதியவரின் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் என்று அரண்மனை சேவகர்களுக்கு உத்தரவிட்டார். விறகை பெற்றுக்கொண்ட முதியவர் துரியோதனன் மாளிகை வழியாக சென்றார். பெரியவரே, காய்ந்த விறகு கிடைத்து விட்டதா என்று வினவினார். அமைச்சர் அதற்கு, கொடைவல்லல் கர்ணன் மகாராசாதான் கொடுத்தார் என்று கூறினார் அந்த முதியவர். கொடை கொடுக்க செல்வம் மட்டும் இருந்தால் போதாது, கொடை உள்ளமும் கூர்ந்த அறிவும் வேண்டும் என்னும் உண்மை துரியோதனனுடைய அமைச்சருக்கு புரிந்தது. கொடை கொடுப்பதற்கும் ஒரு மனம் வேண்டும். பிறவி குணம் இல்லாமல் கொடை கொடுக்கிற மனம் தானாக அன்று உடல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த தர்ம தேவனான யுதிஷ்டிரனே ஒருமுறை கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, நான் கூட நிறைய தான தர்மங்கள் செய்கிறேன், ஆனால் எல்லோரும் கர்ணனைத்தான் புகழ்கிறார்கள் என்று கேட்டானாம். அதற்கு கிருஷ்ணன், சரி தர்மரே, நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அதில் நீர் வெற்றி பெற்றால் நீர்தான் சிறந்த தர்மவான். போட்டிக்கு தயாரா என்றாராம். தர்மனும் ஒத்துக்கொண்டு போட்டி தயாராயிற்று. போட்டி இதுதான், இரண்டு பெரிய பொக்கிஷ குவியல்கள், அதை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்துவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் நீர்தான் சிறந்த தர்மவான் என்றான் கிருஷ்ணன். காலையில் போட்டி துவங்கிற்று. தர்மரும் போவார் வருவாருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாராம். ஆனால் பொக்கிஷம் குறையவே இல்லை. ஆயிற்று. இன்னும் சற்று நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விடுவான். அப்பொழுது தர்மன் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, என்னால் முடியவில்லை, ஆனால் அதே பரீட்சையை கர்ணனிடம் நீ வைக்க வேண்டும். அவன் ஜெயித்தால் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று கூற, கிருஷ்ணன் உடனே கர்ணனை கூப்பிட்டு, கர்ணா, இதை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் தானம் செய்துவிட வேண்டும் என்று கூற, உடனே கர்ணன் இரண்டு பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒன்றாக கொடுத்து விட்டாராம். அப்பொழுது கிருஷ்ணன் தர்மரை பார்த்து, இதை நீர் கூட செய்திருக்கலாம், ஆனால் உம்முடைய மனம் இவ்வளவு பொருளையும் இரண்டு பேருக்கு கொடுப்பதா என்று நினைத்தது. அதனால் தான் உம்மால் முடியவில்லை. ஆனால் கர்ணனுக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனால் தான் அவன் சிறந்த தர்மவான் என்றாராம் கிருஷ்ணர். இனி வேறொன்று பார்ப்போம். போர்க்களத்தில் வீழ்ந்து கிடந்தான் கர்ணன். தண்ணீர், தண்ணீர், ஒரே தாகம், தயவு செய்து தண்ணீர் தாருங்கள் என்று நாக்கு வரல கத்துகிறான். அந்த பக்கம் வந்தவன் கிருஷ்ணன். அப்போது கண்ணா, நீயாவது தண்ணீர் தரக்கூடாதா என்று கேட்டான் கர்ணன். கிருஷ்ணன் உடனே, இதோ தண்ணீர் என்று ஊற்றுகிறான். என்ன அதிசயம்! அவன் கையில் விழுந்தவுடன் எல்லாம் தங்கமாக மாறி ஓடிவிடுகிறது. கண்ணா, இது என்ன வேலை! சாகப்போகிறவனுக்கு தங்கம் எதற்கு? எனக்கு தண்ணீர் கொடு, நாக்கு வறண்டு போய்விட்டது என்று கதகிறான். அப்போது கிருஷ்ணன், கர்ணா, வாழ்நாள் முழுவதும் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் தானம் கொடுத்தவன். நீ பொன்னாக வாரி வாரி இறைத்தாய். ஆனால் ஒரு நாள் ஒருவன் பசியோடு வந்து அன்னம் கேட்டான். தங்கத்தை மட்டும் கொடுத்து அகந்தை ஏறி போன நீ சோரா, அதோ அங்கே இருக்கிறதே அன்னச்சத்திரம் என்று உன் ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டி அவனை அனுப்பிவிட்டாய். அதனால்தான் இப்பொழுது அன்னமும் தண்ணீரும் கிடைக்காமல் தங்கமாக வருகிறது. அதனால் வருத்தப்படாதே. நீ அன்னதானமே செய்யாவிட்டாலும் அதோ அன்னச்சத்திரம் என்று ஒரு விரலால் காட்டினாயே, அந்த விரலில் ஒரு அன்னதானம் போட்ட புண்ணியம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை வாயில் வைத்து சுவை என்றாராம். இதை கேட்ட கர்ணன் தனது ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கிறான். தண்ணீர் பெருகுகிறது. அன்னதானத்துக்கு அவ்வளவு சக்தி. சாகும் போதும் உதவும், செத்த பின்னர் போகும் வழியிலும் உதவும். கர்ணனே செய்யாத தானமும் உண்டு என்றும் ஒரு உண்மை கதை உண்டு.